ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெக்கன் தள்ளு கேஸ். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தெக்கன் தள்ளு கேஸ் 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சிம்பிளி சவுத்தில் தமிழ் டப்பு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் யாரா லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஜு மேனன், ரோஷன் மேத்யூ, நிமிஷான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவனந்தபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கலரோர கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரான ஃபேமஸான ஒரு தௌலத்தான ஆளாக இருக்கார். அவரை பார்த்தாலே அங்கே இருக்கக்கூடிய நம்ம செகண்ட் ஹீரோ அண்ட் கதையோட வில்லனான ரோஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட சேர்ந்து ரோஷன் மேத்யூ பிஜு மேனனுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறாரு. அதுக்காக பிஜு மேனன் திரும்ப ரோஷன் மேத்யூ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கேங் பழி வாங்கிறதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அந்த ரிவெஞ்சில் ரோஷன் மேத்யூ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு, நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இவங்க எதுக்கு அவர் மேலே இவ்வளோ ஈகோஸ்டிக்கோட இருக்காங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஐயப்பனும் கௌஷம், டிரைவிங் லைசன்ஸ், தள்ளுமாலா இந்த மூவிலாம் பிடிக்கினா கண்டிப்பாக இந்த மூவியை என்ஜாய் பண்ணுங்க. தமிழில் இருக்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் லப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பர் லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. அப்போவுமே பிஜு மேனன் தான் இந்த மூவிக்கு பேக் போனால் அமைஞ்சிருக்காரு. அவரோட ஈகோஸ்டிக்கான மேல் கேரக்டர் எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்ப்ரெசிவாக இருக்குங்கிறத இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸில் பட்டை கிளப்பியிருப்பார். மனுஷன் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நின்னாலே அந்த அளவுக்கு டெரராகவும் வெயிட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரகடு போயாவது அதில் அவரை ப்ரோடியூட் பண்ணி வச்சிருக்காங்க. ரோஷனும் அதுக்கு ஈடு கொடுத்து டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் அண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணங்க எல்லாமே எமோஷனலாக கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவியோட தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே சிம்பிளான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்காவான ரிவெஞ்ச் ட்ராமா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேல் ஈகோஸ்டிக் கேரக்டர் மட்டுமே கான்ஃப்ளிக்டாக எடுத்து சூப்பரான கான்செப்டில் நரேட் பண்ணி ஆக்ஷனை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டோரி எங்கே இன்ஸ்பயர் பண்ணி காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மலையாளம்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அம்மனி பில்லா வெட்டு கேஸுங்கிற மூவியோட அஃபிஷியல் அடாப்டேஷன் தான் இந்த ஒரு தெக்கன் தள்ளு கேஸ். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மூவி தான். செகண்ட் ஆஃப் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் மாசாகவும் இருந்துச்சு. டாட் காமெடி இந்த மூவியில் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த மூவிக்கு ஹைலைட்டாகவும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஊருக்குள்ள நான் தான் மாசம் நிறைய பேர் நினைச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ பெரிய தமாசுங்கிறத நிறைய இடத்துல சர்க்காசமாக போர்ட்ரேட் பண்ணி காமெடி நல்லாவே மூவியில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபோர்த் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அண்ட் சினிமோட்ராஃபி கலர்ஃபுல்லாக சூப்பராக விஷுவலாக செமையாக இருந்துச்சு. நேட்டிவ் லொக்கேஷன்ஸை அவ்வளோ கன்வின்சிங்காக கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் டீசென்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய டிராவல்ஸ் பற்றலாம் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூவியோட டியூரேஷன் தான் பக்கா கமர்ஷியல் மூவி ஸ்டைலில் 2 hours 30 minutes எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் 2 hours கொடுத்துருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாகவும் ப்ரிடிக்டபிளான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி கான்செப்டை தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்கிறதுனால தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் இந்த ஸ்லோனஸை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஒரு ஸ்லோ பண்ண த்ரில்லர் மூவிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஓவர் ஸ்லோவாகவும் ட்ராமாட்டிக்கலாகவும் ப்ரிடிக்டபிளாகவும் இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அதுக்கு ரிவெஞ்ச் டெம்ப்ளேட் மட்டும் காமனாக இருந்தது, இன்னும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேரக்டரைசேஷனை இம்ப்ரோவைஸ் பண்ணி காட்டியிருக்கலாங்கிறது என்னோட ஒரு தாட்டாக மட்டும்தான் இருக்குது. எமோஷன் ஆக்ஷனை மிக்ஸ் பண்ணி மேல் ஈகோஸ்டிக் கேரக்டரை அடிச்சு உடச்சு ஆணித்தரமாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்க ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு தெக்கன் தள்ளு கேஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்களும் கேட்டிங்கன்னா, 7.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். டிஸ்லைக் அடிச்சு அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை. சி யூ ஆன் லவ் யூ ஆல்.